உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கீங்க அது இல்ல சார் வந்து கொடுத்தாங்க அது வந்து பிளாக் டயக்ராம் மட்டும் தான் கொடுத்த மாதிரி இண்டிவிஜுவல் சர்க்கியூட் டயக்ராம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க ஒம்பது பேட்சும் கொடுத்துருக்கீங்க சரி இருக்கட்டும் சர்க்கியூட் டயக்ராம் நான் இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு சர்க்கியூட் டயக்ராமில் இருக்கும் இல்லைனாலும் சார் வந்து திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம் சரிங்களா நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னா ஒரு செக்யூர்டான ஏரியாவில் ஹியூ யாராவது அன்வான்ட் பர்சன் என்ட்ரி ஆனால் அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு பீப் சவுண்டு கொடுக்க வச்சுட்டு அந்த எனிமீஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இல்லை நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னா என்ட்ரி ஆகிட்டாலே நமக்கு சொல்லணும் என்ட்ரி ஆகிட்டாலே சொல்லிடணும் சரியா இப்போ பாருங்கள் இதில் வந்து இது டிரான்ஸ்மிட்டர் யூனிட் இது ரிசீவர் யூனிட் இந்த டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறது 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் லாஜிக்கில் தான் ஒர்க் ஆகுது அப்போ 5 வோல்டேஜ் டிசி வேணும் 12 வோல்டேஜ் டிசி வேணும் 5 வோல்டேஜ் டிசியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பவர் சப்ளை யூனிட்டுக்கு போகணும் பவர் சப்ளையில் என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து 230 வோல்டேஜ் ஏசி 230 வோல்டேஜ் ஏசியை 12 வோல்டேஜ் அதெல்லாம் உனக்கு தெரியும் மாத்துறதுக்கு பவர் சப்ளை யூனிட் படிச்சிருப்பீங்க நீங்க இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது ஃபில்டர் கெபாசிட்டி இது 780 7812 ரெகுலேட்டர் இது 7805 ரெகுலேட்டர் எடுக்கலாம் வேண்டாம் நான் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறத தந்துடுவேன் இது 7812 இதில் வந்து 12 வோல்டேஜ் அவுட் புட் வந்துடும் இது ஃபில்டர் கெப்பாசிட்டி இதில் 7805 இதில் 5 வோல்டேஜ் அவுட் புட் வரும் இதோட அவுட் புட் பியூர் டிசி இது ரெண்டுமே நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கெப்பாசிட்டி 7812 ரெகுலேட்டர் வந்து 7812 78க்கு அடுத்து உள்ள நம்பர் தான் எந்த ஒரு ரெகுலேட்டர் எடுத்தீங்கனாலும் அவுட் புட்டாக வரும் சரி தானே இப்போ பாருங்க இது வந்து ரிலே டிரைவர் யூனிட் இது ரிலே டிரைவர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக வரக்கூடிய சிக்னலை இந்த ரிலே மூலியமாக சுவிட்ச் பண்ணி அங்கே அனுப்புவோம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரிலே டிரைவரில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதான் ரிலே டிரைவர்னு சொல்லுவாங்க இது BC547 இது SL100 இந்த BC547ஓட பேஸுக்கு வந்து 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த SL100 வந்து சுவிட்ச் ஆகி இந்த சர்க்யூட் வேணால் போட்டுத்தரேன் எல்லாருக்கும் இது காமன் தான் இது இதான் ரிலே டிரைவர் சரிதானா இதான் ரிலே டிரைவர் இங்க பாருங்க பேஸுக்கு 5 வோல்டேஜ் கொடுக்குறீங்க பேஸுக்கு 5 வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆகும் இந்த 5 வோல்டேஜ் அப்படி போகுமா 5 வோல்டேஜ் இங்க போயிடுச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆனா உங்களுக்கு என்ன பார்க்கும் பாருங்க இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆனா உனக்கு இங்க இந்த விசிசி அப்படி ஷார்ட்டாக இங்கே கிரவுண்ட் ஆகும் நான் ரிலேங்கிறது என்ன 12 வோல்டேஜும் 0 வோல்டேஜும் போனால் ரிலே ஆன் ஆகும் இங்கே பாரு பேஸுக்கு 5 வோல்டேஜ் கொடுத்த உடனே இங்கே கிரவுண்டு போயிடுமா அப்படி தானடா 5 வோல்டேஜ் கொடுக்குற இது என்ன ஆகும் அப்படி போய் இங்கே 5 போகும் 5 போச்சுன்னா இங்கே கிரவுண்டு போகுமா இந்த இடத்துல புரியுதா புரியலையா அனுப்பிடும் சரியா ஒரு பின்னில் 5 வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக கொடுத்துட்டேன் ஒரு பின்னில் இந்த டிரான்ஸ்மிட்டர் ஜீரோட அவுட் புட்டை கொடுத்துட்டேன் இது சென்ஸ் ஆகும்போது நார்மலாக வந்து 0 வோல்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ 5 - 0 5 வோல்டேஜ் வரும் சென்ஸ் ஆகும்போது 5 வோல்டேஜ் வரும் இந்த ரிலே ஆன்லேயே இருக்கும் இந்த ரிலே ஆஃப் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும் இந்த சிக்னல் வந்து அங்கே டிரான்ஸ்மிட் ஆகும் புரியுதா இப்போ பாரு இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து சிக்னலில் ரிசீவ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன் 3வது பின்னில் 5 வோல்டேஜ் வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாரு இப்போ கிரவுண்ட் வரும் கிரவுண்ட் வரும்போது என்னாகும் எனிமிஸ் ஆர் டிடெக்டர்னு சொல்லிட்டு உனக்கு டிஸ்பிளே வந்துட்டே இருக்கும் சரியா இந்த ரெண்டு சென்சாருக்கு இடையில போகும்போது சிக்னல் இது பாஸ் பண்ணது இந்த பாரு இங்க போகும்போது இந்த ரிலே ஆஃப் ஆகுதா அப்போ எனிமிஸ் ஆர் டிடெக்டர்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும் சரியா இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்ன செக்யூர்டான ஏரியால செக்யூர்
செக்யூரிட்டி கொடுக்கறதா நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட். இங்க பாரு, இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணி இந்த சிக்னலை இங்க கொடுத்துருச்சு. இது என்ன ஐசி? உனக்கு திருப்பி ஒர்க் வேணும்னா திருப்பி ஆஃப் பண்ணிட்டு தான். இது என்ன ஐசி சொல்றேன். சரியா, இங்கே அதே அப்ளிகேஷன் தான். 230 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் டிசியாக மாற்றிட்டோம். இங்கே 7805 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு 12 வோல்டேஜ் ரிலே ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 வோல்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, இது வந்து பஸ் டிரைவர் யூனிட். அதே மாதிரி தான் ரிலே டிரைவர் தான். ஆனால் இங்கே வந்து 5 வோல்டேஜ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த யூனிட்டே போதும். சரியா, அப்போ என்ன பண்ணிட்டோம், நார்மலாக மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய 5 வோல்டேஜை சோர்ஸ்லேருந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய 5 வோல்டேஜாக ஸ்விட்ச் பண்ணுறோம். சரியா, நீ கலெக்டரில் கொடுத்துட்டுனா இங்கிருந்து வரக்கூடிய 5 வோல்டேஜ் தானே உனக்கு போகும், ஆன் ஆஃப் ஆகும். அந்த யூனிட்டை பாரு, அந்த செக்ஷன் எடு. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா, அந்த செக்ஷன் எடு. இதே செக்ஷன் தான், இதே செக்ஷன் தான். இங்கே பாரு, இந்த அவுட்புட் டைரெக்டாக பஸரில் கொடுத்துடணும். இது வந்து 5 வோல்டேஜ் இங்கிருந்து வரக்கூடியது, இங்கிருந்து வரக்கூடியது. இது பேஸ் மைக்ரோ கண்ட்ரோலருந்து வரக்கூடியது. அப்போ இந்த 5 வோல்டேஜ் மூலியமாக தான் இந்த பஸர் வந்து உனக்கு ஆப்ரேட் ஆகும். சரியா, வேற என்ன, இங்கே வந்து நம்ம பஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரிசீவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்சிடி டிஸ்பிளே, ஜஸ்ட் என்ன நடக்குங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேன், இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் 8T89SY2 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட கோர் தான் இந்த ஐசி. புரியுதா? அதில் வந்து நம்ம ஏடிங்கிறது அட்மல், அட்மலுங்கிற கம்பெனிக்காரனோட ஐசியை வாங்கியிருக்கோம். 89S 8051 சீரியஸ், 52 8051 அட்வான்ஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் வந்து 3 டைமர் இருக்கும். இதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெட் சர்க்யூட். புரியுதா? இது வந்து திருப்பி ரீசெட் ஆகும், ரீசெட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம். இது வந்து ஆசிலேட்டர் செக்ஷன். இந்த ஆசிலேட்டர் செக்ஷனோட ஒர்க் என்ன, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நம்ம 11.052 MHz கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, F=, கிறிஸ்டல் டிவைடட் பை 11.05, கிறிஸ்டல் டிவைடட் பை 12. கிறிஸ்டலோட வேல்யூ 11.052 டிவைடட் பை 12 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கூடிய மெஷின் சைக்கிள் 12. அப்போ கிறிஸ்டல் டிவைடட் பை 12 = 11921.6 kW உனக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது வந்து 921.6 kW இது எடுத்துக்குது. டைம் கால்குலேட் பண்ணால் T=1/F அந்த டைமில் இது ஒர்க் ஆகும். சரிதானா? இதில் வேறு என்னதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்